Hello friends, welcome to channel Mopap Studios. Typewriting Institute typewriting and shorthand la kathukringa and institutes la pathina ipo shutdown la irukanga lockdown kaga shutdown la irukku so indha institutes la epo vandu epo open panna poranga appdin or clarification plus on August 2020 kana exam epo nadakka podu appindra maadhiyum and the dates pathi nam indha video la discuss panna porom so vaanga video ku pogalam adukku munadi நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கால் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஆர் எனி நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஓகே இந்த இன்ஸ்டியூட்ஸ்லாம் எப்போ திறக்க போகிறாங்க அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேள்விகள் கேட்பீங்க நிறைய பேர் வீடியோவில் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க எப்போ திறப்பாங்க சார் கொஞ்சம் சொல்லுங்கள் இல்லை எப்போ அடுத்த எக்ஸாம் நடக்கும் ஏன்னா நாங்கள் வந்து ஒன்றும் ப்ராக்டிஸாக பண்ணல பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இதே பயம் தாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்குது இப்போ அட்லீஸ்ட் ஆகஸ்ட் 2020 எக்ஸாம் எழுத போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்குது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணாமல் எதுவுமே கிடையாது நார்மல் இது வந்து ஸ்கூல் சப்ஜெக்ட் மாதிரி படித்து மகா பண்ணிட்டு போய் எழுத முடியாது இது நியர்லி ஒரு 6 மந்த் அதாவது இப்போ நீங்கள் சப்போஸ் புதுசாக போகிறீங்க ஜூனியருக்கு சேர்றீங்கன்னா நியர்லி 7 to 8 மந்த்ஸ் ஆச்சு தேவைப்படும் ஸ்பீட் ரீச் பண்ணுறதுக்கு அப்படி இல்லைனா சரி ஓகே நான் ஆல்ரெடி ஜூனியர் முடிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் வரணும்னா அதுக்கு ஒரு 3 to 4 மந்த்ஸ் இருந்தால் போதும் நீங்கள் ஸ்பீட் பிக்கப் பண்ணிக்கலாம் சீனியர் ஸ்பீட் கொண்டு வந்துக்கலாம் ப்ளஸ் லெட்டர் ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட அடித்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்கூல் சப்ஜெக்ட் மாதிரி மகப் பண்ணிட்டு போய் எழுத முடியாது ஸோ அதனால தான் இந்த பயம் இருந்துகிட்டே இருக்குது ஸோ இதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஎன்டிசிஏ அப்படின்ற ஒரு அசோசியேஷன் இருக்குது அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க அந்த லெட்டரை நான் பார்த்துன்னா இந்த வீடியோவை நான் போடுறேன் ஒரு ப்ரூஃப் வச்சு தான் போடுறேன் அந்த லெட்டர் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படினு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த லெட்டர் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அசோசியேஷன் அதாவது டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட்லாம் வந்து சேர்ந்து ஒரு அசோசியேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க அதுதான் வந்து டிஎன்டிசிஏ அதாவது தமிழ்நாடு டைப்ரைட்டிங் கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட் அசோசியேஷன் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா உயர்த்தெரு கல்வி துறை செயலாளர் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க என்னென்னு போட்டிருக்காங்க ஒரு 5 பாயிண்ட் கீ பாயிண்ட்ஸ் வந்து ஒரு 5 பாயிண்ட் சொல்லி போட்டிருக்காங்க என்னென்ன இவங்க கோரிக்கை வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவங்க மார்ச் 17 வந்து டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ ஊரடங்கு வந்து 18 முடியுது ஸோ அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட்லாம் கொஞ்சம் திறக்க கொஞ்சம் அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் ஃபஸ்ட் பாயிண்ட்டை ஏன் திறக்கணும் அப்படின்னா ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் ஸோ அதனால் தரங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தச்சு பயிலகம் பற்றி கல்வி கூடங்கள் போலவே ஒரே நேரத்தில் வகுப்பறை போல் அது ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் இது வந்து இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு கேப்டு தான் மிஷின்ஸ்லாமே இருக்கும் கொஞ்சம் கிட்டக்கிட்ட இருக்காது ஷார்ட்டன் படிக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க ஸோ அவங்களெல்லாம் நாங்கள் தள்ளி உட்கார வச்சு இது பண்ணுறோம் ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டைமிங்கும் நாங்கள் கரெக்டாக கீப்பப் பண்ணுறோம் மார்னிங் 6 to 7 தென் அகைன் நைட் 7 வரைக்கும் நாங்கள் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணுறோம் ப்ளஸ் அது இல்லாமல் ஒரு சோஷியல் டிஸ்டன்சிங் மாதிரி நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நாங்கள் கீப்பப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தரங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அது இல்லாமட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஒரு இன்ஸ்டியூட் படிக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த பக்கத்தில் இருக்க உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்க இன்ஸ்டியூட் தான் போவீங்க ஸோ கொரோனா அஃபெக்டடாக ஏரியாலேருந்து வரவும் முடியாது பிரச்சனையும் இருக்காது ஸோ ஒரே ஏரியா தான் வருவாங்க பசங்க ஸோ அதனால் பயப்படாமல் எங்களுக்கு நீங்கள் வந்து அப்ரூவல் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தாங்க அடுத்த பாயிண்ட்ல செகண்ட் பாயிண்ட்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா இது வந்து நார்மல் ஸ்கூல் சப்ஜெக்ட் மாதிரி கிடையாது படித்தவொடனே மகப் பண்ணி எடுத்து போய் எக்ஸாம் எழுதுறதுக்கு இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் அதாவது ஒகேஷனல் குரூப் மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க அன்றாடம் 1 மணி நேரம் வீதம் 6 மாத பயிற்சி பெற்றாக வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க 6 மந்த் கம்பல்சரியாக நீங்கள் 1 ஹவர் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதுதான் அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் ஜூனியர் குரூப்னா 4 to 7 மந்த்ஸ் தேவைப்படும் ப்ளஸ் சீனியர் குரூப்னு பார்த்தீங்கன்னா 3 to 4 மந்த்ஸ் தேவைப்படும் அதான் சொல்லியிருக்காங்க அடுத்து வரும் ஆகஸ்ட் அரசு தச்சு தேர்வுகள் 1-2 மாதங்கள் தள்ளி போனாலும் கூட அந்த தேர்வுகள் எதிர்கொள்ளும் மாணவர்களுக்கு குறைவான பயிற்சி நேரமே உள்ளது அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா 2 ஆகஸ்ட் எக்ஸாம் ஆகஸ்ட் சப்போஸ் ஆகஸ்ட்டில் வச்சாங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை 2 மாதம் தான் இருக்குது அவங்களாம் சொல்கிறாங்க ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு 2 மாதங்கள் அதாவது ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் சப்போஸ் இந்த அசப்ஷன் இந்த லெட்டர் படி அசப்ஷன் பார்த்தீங்கன்னா அக்டோபர் எண்டு இல்லாட்டி நவம்பர் ஃபர்ஸ்ட் இப்படி எக்ஸாம்ஸ் வைக்கலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் தராங்க சப்போஸ் ஜூனில் மே 18 திறந்தாலும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் 5 மாதம் உங்களுக்கு டைம் கிடைக்கும் அதாவது நான் சொல்கிற மாதிரி இந்த அசம்ஷன் படி பார்த்தீங்கன்னா அக்டோபர் லாஸ்ட்டில் உங்களுக்கு கன்ஃபார்மாக எக்ஸாம் வரும் இல்லாட்டி நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரும் இந்த மாதிரி தான் அவங்க லெட்டர் எழுதியிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அசம்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த இன்ஸ்டியூட் வைஸில் அவங்க கேட்டிருக்காங்க மேலும் 3500 அது 3500 இன்ஸ்டியூட் இருக்குங்க தமிழ்நாடு மொத்தத்திலே இருக்குது அதில் 75% இன்ஸ்டியூட்ஸ்லாம் வந்து வாடகையில் ரன் ஆகுது அதாவது ரெண்டல் பேஸில் ரன் ஆகுது
இப்போ மெயின் இடத்துல இருக்கும் ஆனால் வந்து வாடகை எடுத்து அங்கே வந்து இன்ஸ்டியூட் நடத்திட்டு இருப்பாங்க. மீதி 25% மட்டும் தான் சொந்த இதில் வந்து இன்ஸ்டியூட் நடத்துகிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் கேப் இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஜூன்லேயே விட்டீங்கன்னா எங்களுக்கு 3 மாதம் வாடகை வந்து இன்ஸ்டியூட்டுக்கு யாரும் வரல, ஃபீஸும் தரல. அப்போனா 3 மாதம் வாடகை வந்து எங்களுக்கு பேலன்ஸ் ஆகிடும், எங்களுக்கு கொடுக்கவும் கஷ்டமாயிடும். ஸோ அவங்களோட கோரிக்கையை பேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. 4th பாயிண்ட் இது வரைக்கும் நம்மளை பற்றி பேசினாங்க. இப்போ 4th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து ஒரு சின்ன ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. 3 மாதம் வாடகைலாம் எங்களுக்கு கொடுக்க முடியாது, ஸோ இதனால கொஞ்சம் தரங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கேட்டிருக்காங்க, அதாவது இப்போ மே 17 முடிஞ்சு 18th எனக்கு நீங்கள் தரக்க அனுமதி கொடுத்தால், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஐடி இதெல்லாம் தரக்குத்தாங்க, ஐடி கம்பெனிஸ் அண்ட் சில கம்பெனிஸ்லாம் 33% வந்து ஒர்க்கர்ஸ் வச்சு பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி எங்களுக்கும் வந்து கொடுங்க, நாங்கள் சோஷியல் டென்சி வச்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் நல்லா சொல்லித்தரோம், ப்ளஸ் டைமிங்கும் கரெக்டாக கீப்பப் பண்ணுறோம். ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கேப் மந்த் கேப் ஒரு 4 to 5 மந்த் கேப் இருந்தால் தான் கற்றுக்க முடியும் நம்மளோட சைட்லேயும் அவங்க சொல்கிறாங்க. இதுதான் கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் வந்து மோரவர் இந்த மே எண்டுக்குள்ளே திறந்துருவாங்க. ஏன்னா வந்து இப்போ 17th இன்னும் 2 நாள் தான் இருக்குது, அதிலே தெரிஞ்சிடும் லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா இல்லையான்னு. சப்போஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும், அதாவது நிறைய தளர்வுகள் கொடுத்து தான் கன்ஃபார்மாக இது பண்ணுவாங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இது ஒரு 4th லாக்டவுனாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ என்ன பார்த்தா சென்னையில் திறக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது சென்னை தவிர எல்லா மாவட்டம் இருக்குது, எல்லா மாவட்டங்களுக்கும் சீக்கிரமாக திறந்துருவாங்க. இந்த மே 18 மணி இன்ஸ்டியூட்லாம் திறந்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த லெட்டர் படி பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்குது. ப்ளஸ் எக்ஸாம் ஆகஸ்ட் 2020 எக்ஸாம் எப்போ தள்ளி போகணும், ஒரு 2 மாதம் தள்ளி போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அக்டோபரில் கன்ஃபார்ம் போயிடுங்க, கன்ஃபார்ம் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஹெல்ப் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டு. ப்ளஸ் இன்ஸ்டியூட்டும் கேட்டிருக்காங்க போங்க அசோசியேஷன். ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் தள்ளி போயிட்டு அக்டோபரில் கரெக்டாக அக்டோபர் எண்டில் வருவாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, பயப்படாதீங்க. ஆனால் புதுசாக சேர போகிறீங்கன்னா கன்ஃபார்மாக சேரலாம். ஜூனியராக அந்த மட்டும் கொஞ்சம் யோசிச்சு சேருங்க. நான் உங்களுக்கு புதுசாக சேரீங்க, நான் இன்ஸ்டியூட்டுக்கு புதுசாக தான் போகிறேன் டைப் ரைட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்லி 8 மந்த்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ கொஞ்சம் 2 மாதம் கேப் விட்டு போய் ஆகஸ்ட்லேயே போய் சேருங்க இன்ஸ்டியூட்டுக்கு. இப்போ நான் சீனியர்னா நீங்கள் உடனே போய் சேர்ந்துருங்க. இப்போ இன்ஸ்டியூட் திறந்த உடனே போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறேங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு 3 to 4 மந்த்ஸ்லேயே வந்து சீனியர் கிரேடுக்கான ஒரு ஸ்பீட் பிக்கப் ஆகிடும், ப்ளஸ் ஸ்டேட்மெண்ட் லெட்டர்லாம் அடிக்க உங்களுக்கு கரெக்ட் ஆகிடும். அண்ட் அகைன் ஷார்ட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா ஜூனியர் சேர்றீங்கன்னா கம்பல்சரி சேர்க்கிறாங்க. ஏன்னா 1 வருஷம் அவங்க கம்பல்சரியாக ஷார்ட் ஹேண்ட் படிக்கிறதுக்கு. ஸோ ஷார்ட் ஹேண்ட் சீனியர் போகிறீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் போகலாம். அண்ட் ஹை ஸ்பீட் டைப் ரைட்டிங் போகிறீங்கன்னா கன்ஃபார்மாக ஜாயின் பண்ணலாங்க. ஏன்னா உங்களுக்கு 3 to 4 மந்த்ஸ் கேப் கம்பல்சரியாக இருக்குது. ஸோ இந்த லெட்டர் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டியூட் வந்து இந்த மே 18 மேலே திறக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. அண்ட் அடுத்த விஷயம் ஆகஸ்ட் எக்ஸாம் வந்து அக்டோபர் 2 போயிடுங்க. ஸோ இதுதாங்க நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பாப் ஸ்டூடியோஸ் கவர்மெண்ட் ப்ளஸ் இது மாதிரி டைப் ரைட்டிங் அல்லது மற்ற இன்ஸ்டியூட்டுக்கு சம்மந்தமான ஒரு நியூஸையும் ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன் அண்ட் ரிசல்ட் டேட் எல்லாத்தையும் நாங்கள் போடுறோங்க. ஸோ subscribe to our channel Mopap Studios, co-sponsored by mopapnews.com and madrasvisuals.com. all the best and comment to cancel kitchen. So idhu maari edha video venumna comment la relieve pannunga, na compulsory ah indha video porren. So all the best, safe ah irunga corona la. Okay la, tata, bye bye.